வணக்கம் செய்திச்சுத்தம் மேற்கு வங்கத்தில் எட்டு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது முதல் கட்ட தேர்தல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இன்று முப்பத்தைந்து தொகுதிகளுக்கான தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு தொடங்கியது முப்பத்தைந்து பெண்கள் உள்பட இருநூற்று எண்பத்தி மூன்று வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட தேர்தல் களத்தில் உள்ளனர் பதினோரு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய ஓட்டுப்பதிவு மாலை ஆறு முப்பது வரை நடைபெற உள்ளது முப்பத்தைந்து தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட முன்வர வேண்டும் என்கிறார் தமிழக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அரசின் கொரோனா நெறிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டார் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள டாக்டர்கள் நர்ஸுகள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோருக்கு பன்வாரிலால் பாராட்டு தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகளை இருப்பு வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நேற்றைய நிலவரப்படி பதினாறாயிரத்தை தாண்டியது நோய் தொற்றால் ஒரே நாளில் தொன்னூற்று எட்டு பேர் மரணமடைந்தனர் கொரோனா பரவல் தற்போது சிறுவர்களுக்கும் வேகமாக பரவி வருகிறது ஒரே நாளில் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட ஐநூற்று எழுபத்தோரு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாம் தேதி நூற்று இருபத்தி எட்டு பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தனர் தொடர்ந்து சிறுவர்களின் பாதிப்பு எண்ணிக்கை ஐநூறாக பதிவாகிறது கர்நாடகாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட மூன்றாயிரம் பேர் மாயமாகிவிட்டனர் அவர்கள் மூலமே நோய் பரவுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் அசோகா கூறியுள்ளார் கடந்த சில தினங்களாக மாநிலத்தில் கொரோனா கேஸ்கள் அதிகரிக்க காரணம் இந்த மூன்றாயிரம் பேர்தான் விரைவில் அவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாயமாகியுள்ள மூன்றாயிரம் பேருடைய செல்போன்கள் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரின் இருபத்தி மூன்றாவது லீக் ஆட்டம் தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோதின டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் எடுத்தது அடுத்து களமிறங்கிய சென்னை அணியின் வீரர்கள் டூப்ளசி ருதுராஜ் ஜோடி சூப்பரான துவக்கத்தை கொடுத்தனர் இருவரும் அரை சதம் விளாசினர் சென்னை அணி பதினெட்டாவது ஓவரில் மூன்று விக்கெட்டுக்கு நூற்று எழுபத்து மூன்று ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஜடேஜா மற்றும் ரெய்னா அவுட் ஆகாமல் இருந்தனர் கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் அருகில் உள்ள ஏரிகள் குட்டைகளுக்கு வந்து தண்ணீர் செல்கின்றன ஜவளகிரி வனப்பகுதியில் உள்ள ஏரியில் தண்ணீர் அதிகளவு ஓடுவதால் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக வருகின்றன நேற்று குட்டிகளுடன் வந்த பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கோடை வெயிலை சமாளிக்க ஏரிக்குள் இறங்கி உற்சாகமாக நீராடின ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஏரிக்குள் விளையாடிய யானைகள் தங்களுடைய தாகம் தீரும் அளவிற்கு தண்ணீர் குடித்துவிட்டு காட்டுக்குள் சென்றன